क्षुधाननम कुंगुमरक्तवर्णम महामतिम दिव्यमयूरवाहनम रुद्रजूर्णम सुरजन्यनादम गुहम षडाहम शरणम प्रपद्ये वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப உபயோகரமாக இருந்துட்டுருக்கு. நிறைய பேர் கேட்கறதுண்டு, சார் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நாங்கள் வீட்டில் பண்ணி எனக்கு நிறைய மாறுதல்கள் தெரிஞ்சிருக்கு, எத்தனையோ சிரமங்கள்ல இருந்தால் இன்றைக்கி ரொம்ப நன்னாக இருக்கணும், போகக்கூடிய இடங்கள்லாம் அவங்க சொல்லும்போது அது மற்ற மகிழ்ச்சியை தருது. அதே மாதிரி ஆன்மீக தகவல், இந்த ஆன்மீக தகவலில் பார்த்துட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பேர் இதை கண்டு கழித்து நிறையா பேருக்கு இது பயனுள்ள தகவலாக கொண்டு சேர்க்கறதுலையும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதாவது திதிகளில் வந்துட்டால் பஞ்சமிக்கு அடுத்த திதி சஷ்டி. இந்த சஷ்டி ரொம்ப விசேஷம், பஞ்சமிங்கிறது அஞ்சாவது இது, சஷ்டி அப்படிங்கிறது ஆறாமத்து இது. இந்த 17ஆம் தேதி 17/2/2021 சஷ்டி அன்னைக்கு தான் நம்ம வந்து இந்த சத்ரு சம்ஹார திரிஷதி வச்சுருக்கோம். இந்த சத்ரு சம்ஹார திரிஷதி ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம், நிறைய பேர் இதில் பங்கெடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பங்கெடுத்துக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நட்சத்திரம் பேர் சங்கல்பத்துக்காக கொடுக்கணும் நீங்கள். அதே மாதிரி பூஜைக்கு பங்கு பெறுறவங்களும் பங்கு பெற்றுக்கலாம். முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் இருக்குது, 12 கைகள் இருக்குது, 6 புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா 6 நெய்வேத்தியம் ரொம்ப விசேஷகரமாக பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக அவங்க பேரில் அர்ச்சனை சங்கல்பம் நம்ம பண்ணுறோம். உங்களுடைய பேர் பதிவு பண்ணுறதுக்கு 7397394829 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அழகாக இந்த சத்ரு சம்ஹார திரிஷதி, முருகப்பெருமானுடைய சத்ரு சம்ஹார திரிஷதியில் உங்கள் பேரும் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நாட்களில் பார்த்திங்கன்னா பெரிய யாகங்கள் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுலேயும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில் சொல்லிட்டோம். அடுத்து ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, யோகங்கள், ஜோதிட ரீதியாக யோகங்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த யோகங்கள் எத்தனை, அதாவது தினந்தினம் பார்க்கக்கூடிய அமிர்த யோகம் சித்த யோகம் கிடையாது, பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் எத்தனை யோகம் இருக்குது, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே கவலை குண்டான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டுன்னா, அவர் வந்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டு நேராக கோயில்களில் இருக்கார். அப்படி கோயில்களில் உட்காந்து அந்த கோயில்களில் வரக்கூடியவா ஏதேனும் காசு கொடுத்தான்னா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கோயில்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டுன்னு இருந்தாராம். ஒரு முறை எல்லாரும் கோயிலுக்கு போயின்ட்டுருக்கா, சுவாமியை கும்பிட்றா, இவரும் பக்தி இருந்துட்டுருக்கானா, இவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சரி, எல்லோரும் போகிறாலே மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை குறைக்கிறதுக்காக போகிறா, உள்ளே போகும்போது ரொம்ப கஷ்டத்தோட முகத்தை சுரிச்சுட்டு போகிறா, வெளியில் வரும்போது சந்தோஷத்தோடு வரா, அப்போ மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையிறது. எனக்கு எல்லா பாரங்களையும் நான் வந்து விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கேன், சரி எனக்கு இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் என்ன கிடைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் இருக்கக்கூடிய உழவார பணியெல்லாம் அவரும் கும்பிட்டுருக்கார். நேராக போய் கோயிலுக்கு போகிறார், அவரும் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய வித்தியாசமே தெரியல, என்னடா இது நம்ம டெய்லி கோயிலில் இருக்கோம், ஆனால் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியலையே, என்ன இது என்ன இது என்ன இதுன்னு யோசிக்க ஆரம்பித்தாராம். யோசிக்க ஆரம்பித்த முதல் நாள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இறைவனை பற்றி யோசிக்க ஆரம்பி, உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானம் யார் அப்படின்னு சொன்னோன்னா தானாக கண் மூடித்தான், அப்படியே கண்கள் மூடி உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்க ஆரம்பித்தாராம். நினைக்க நினைக்க பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆழ்ந்து மனசு போக ஆரம்பித்தான். ஒரு சுகம் அதுக்குள்ளே தெரிஞ்சுதான், அடடா நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி அந்த இறைவனை பற்றி தியானம் பண்ண ஆரம்பித்தாராம். இறைவனுக்கு காலையில் அபிஷேகம் நடக்கும், அந்த அபிஷேகத்தை பற்றி சிந்தனை பண்ண ஆரம்பித்தார். அப்படியே அலங்காரத்தை பற்றி சிந்தனை பண்ண ஆரம்பித்தார். அப்படியே சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆழ்நிலை சந்தோஷம் அவளுக்குள்ளே வர ஆரம்பிச்சுதான். அப்போ திருப்பி கண் முழித்து பார்த்தாராம், வெளியில் இருக்கிறவா ரொம்ப துக்கத்தோடு அப்படி போகிறா, திருப்பி உள்ளே வரா, உள்ளே வந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுறா, போகும்போது மனசில் இருக்க கஷ்டமெல்லாம் போகிறது. ஆஹா, இதே மாதிரி நம்ம வெளியிலிருந்து பல யோசனைகள் நம்ம பார்க்குறோம், உள்ளே கண் மூடினவுடனே ஒரு ஆனந்தம் வருது, இது வந்து கோயில் கருவற மாதிரின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தை சதா காலம் ஜெபிச்சுட்டுருக்கார். அப்படி ஜெபிக்க ஆரம்பித்து ஜெபிக்க ஆரம்பித்து ஜெபிக்க ஆரம்பித்து ஜெபிக்க ஆரம்பித்து அந்த இறைவனுடைய திருக்காட்சியை அவர் வந்து காண்ற. அப்படி இறைவனுடைய திருக்காட்சியை காணும்போது உள்ளமது பெருங்கோவிலாகவும் ஊடுணம்பு ஆலயமாகவும் தெளித்தெழுந்தோருக்கு ஜீவனே சிவலிங்கமாக அவருக்கு மாறுறது, அவர் வந்து பெரிய சித்தராகிற
அந்த சித்தராகி இறைவனுடைய திருப்பாதத்தில் ஜீவசமாதி அடையிறார். அப்பேற்பட்ட ஒரு நிலை நம்மளுக்குள்ளேயும் இருக்கு. அதாவது இறைவன் என்பது பாதிரலாம் ஆலயங்கள்ல இருக்கிற ஆலயத்துல போய் நம்ம வந்து தரிசனம் பண்றோம். அந்த தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க உட்கார்ற சன நேரத்துல அந்த கண்ட தரிசனத்தை உள்ளெழுத்து உள்ளுக்குள்ள அந்த சிந்தனையை கொண்டுவாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கறத சந்தேகமே கிடையாது. எப்படி ஆலயத்துக்குள்ள வரும்போது துக்கத்தோடவும் போகும்போது சந்தோஷத்தோடவும் போறாளோ அதே மாதிரி அந்த சந்தோஷத்து கூட சேர்ந்து இறைவனுடைய தரிசனமும் மனசுக்குள்ள நம்ம பார்க்க முடியும்ங்கிறதுல நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றமாகும்ங்கிறதுல இந்த நடந்த அற்புதமான இந்த சித்தருடைய கதை நம்மளுடைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்றைய தினத்துல நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12/2/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 30ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். மதியம் 3:04 வரை பின்பு சதயம். இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம். புனர்பூசம் பூசம் கடகராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைய தினம் அப்ரஹாம் லிங்கம் அவருடைய பிறந்த தினம். இன்றைய தினம் இன்னைக்கு பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் பிறந்தமை என்னைக்கு எதுவுமே நம்ம முக்கியத்துவமாக செய்யறதில்லை. அதனால் ஏதேனும் விஷயங்கள் புதுசாக ஆரம்பிக்கும்போது ஒரு நாள் கழிச்சு நம்ம ஆரம்பிப்போம். இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபல் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை தோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு உறுதி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வந்துருத்துனா அதை கடைபிடிச்சே ஆகணுங்கிற ஒரு ஒரு மன தைரியத்தோடு மன சிந்தனையோடு நீங்கள் இன்றைக்கி தினத்தில் பண்ணுவீங்க. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஜாஸ்தியாகும். இரும்பு சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, விவசாயம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். சில நேரம் பார்த்துட்டுனா பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாள். கவனம் என்பது தேவை. நெருப்புகளில் பண்ணும்போதோ சமையல் பண்ணும்போதோ ரொம்ப வெயிட்டான அந்த முடியாத தூக்கும் போது ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா. இன்னைக்கு பண வரவுகள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கப்படாது. உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். வேலை வாய்ப்பு தேடுறவங்க, இடமாற்றம் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக இடமாற்றங்கள் பண்ணிக்கலாம். சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். காலேஜில் பிரின்ஸிபலாக இருந்துருக்கோம், கரஸ்பாண்டாக இருந்துருக்குறவங்க, ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவங்க, அதுமாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுன ராசி நேர்களே, அப்பப்பப்பப்பா 2-3 நாளாக அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்ததுப்பா. மனக்கங்கட சங்கடங்கள்லாம் போச்சு. இப்போ யாரையும் நம்ம வந்து அட்வைஸே பண்ணப்படாது அப்படிங்கிறது நிறையா தெரிஞ்சுட்டோம். ஏன்னா நமக்கு அவள் திருப்பி அட்வைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் அட்வைஸே யாருக்கும் பண்ணப்படாதுன்னு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இன்றைய தினத்தில் நிறைய உணர்வீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி விட்டு போன வேலைகளில் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, கோயில் கட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் விட்டு போயிருக்கும் பார்த்தல, அதெல்லாம் திருப்பியும் எடுத்து தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தமாக இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். புதிய பிஸ்னஸ் எல்லாம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நான் சார் ஹெல்ப் பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா என்கிட்ட கேட்டா, ஏதாவது பண்ணுங்களே ஏதாவது பண்ணுங்கள், நானும் ஹெல்ப் பண்ணிவிட்டேன் சார். கடைசியில் இப்போ தான் எனக்கு புரியுறது, சே ஏண்டா ஹெல்ப் பண்ணோன்னு தெரியுறது. இப்போ இந்த சத்சங்கம் நடக்கும்போது கூட கேட்டிருந்தாங்க, சார் கொடுத்த பணம் திருப்பி வருமா? நான் சொன்ன உங்களுக்கே தெரியுமே என்ன. ஏன்னா யோசித்து கொடுக்கணும், பிஸ்னஸில் கொடுக்கலாம் தப்பு கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டு எல்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். விடாத உழைப்பு, உழைப்பு கேட்ட ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. யார் சொன்னாலும் அப்படியே எடுத்துக்காதீங்க. 1-2 முறை யோசிங்க. பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு பண்ணுங்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. பழனி ஆண்டவர் வழிபாடு. விசேஷ வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேயர்களே, உதவின்னு கேட்டு வருவாளுக்கு நிறைய உதவிகள் பண்ணுவேன். உங்களால் முடிஞ்சதோ முடியலையோ ஏதேனும் உதவி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயம், சாஸ்திரம், சம்பிரதாயம், நம்ம பூஜை புனஸ்காரங்களில் சொன்னதெல்லாம் ரொம்ப அழகாக தெரிந்து போய் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப விசேஷகரமாக, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கும் அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு.
சில கருத்து வேறுபாடுகள்னால பிரிஞ்சு இருக்கக்கூடிய தம்பதிகள் திருப்பி ஒன்று சேரக்கூடிய நாளாக இந்த தினத்தில் இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டுனா சொல்றது ரொம்ப ஊண்டிங்காக ரொம்ப மனக்கவலைகளோடு இருப்பேன், கொஞ்சம் நேரத்தில் அது மாறக்கூடியதாக இருக்கும். மறதியில் சில பொருட்கள்லாம் அங்கங்கே விட்டுடுவே, அதனால் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 தினப்பட வரல நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களை ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவது, இது நடக்கும் நடக்காது ரொம்ப தெல்ல தெளிவாக சிந்தனை பண்ணிட்டு இருப்பேன். சரி, இத்தனை பேர் இந்த மாதிரி முடிவெடுக்கும்போது நானும் இந்த மாதிரியே முடிவெடுக்கிறேன் அப்படிங்கிற பல பேர்த்தோட முடிவு கூட சேர்ந்து உங்களுடைய முடிவுகளும் ஒத்துப்போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசாங்க பதவியில் இருக்க இடமாற்றம் எதிர்பார்த்த வழக்கு இடமாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அருகில் அல்ல கூட இருக்கிறவா இல்லை மேலே இருக்கிறவா இல்லை வீடு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகளையே ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் ஒரு சின்ன விஷயங்கள் நெருடலாக இருந்துன்றிருந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு விடை கிடச்சிருன்ற தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே வெற்றி தோல்வி இந்த ரெண்டுமே மாறி மாறி வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். ஸோ ஒரு காரியம் வெற்றி ஆகிடுத்து ரொம்ப சந்தோஷம், ஒரு காரியம் தோல்வியாகிடுத்து இருக்கட்டும் அதையும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அதாவது வாகனங்கள் வாங்கக்கூடிய தினமாக இருக்கும். எதாவது மைனஸாக இருக்கோ அதை ப்ளஸ் பண்ணுறதுக்காக சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா சரி உனக்கு இது எனக்கு இது அப்படிங்கிற அதை பிரித்து சொத்துக்கள்லேயும் சரி அல்லது தொழில்கள்லையும் சரி நீ சமரசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 6 பேர் சேர்ந்து இந்த பிஸ்னஸ்ஸு திருப்பி ஒருத்தரை மட்டும் விளக்குறோம், மீதி 5 பேர் சேர்ந்து பண்ணுறோம், அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து கொடுப்பேன். இந்த மாதிரி சில விஷயங்களில் இன்றைக்கி சமரசம் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே பெருமையான தினம், நிறையா காரியங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறைய சம்பாத்தியம் பண்ணோம் சம்பாத்தியம் பண்ணுங்கிற ஆசைகளை மனசில் தோணிகிட்டே இருக்க மாதிரி அந்த மாதிரி தோணல்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அந்த தோணல் மட்டும் இருந்தால் பார்த்தா அதுக்குண்டான உழைப்பு தேவை அப்படின்னு சொல்லி யோசிப்பில் அந்த உழைப்பு அந்த உழைப்பு கேட்ட ஊதியமும் பெறக்கூடியதாக இந்த தினத்தில் இருந்துருக்கும். வர்மா தற்காப்பு கலை அதேமாதிரி மருத்துவ சம்மந்தமாக அக்குபஞ்சர் சம்மந்தமாக படிக்கணும், அதேமாதிரி பார்த்துட்டோம்னா லாங்குவேஜ்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி எம்ப்ராய்டரி தெரிஞ்சுக்கணும், நம்ம பல்வேறு விஷயங்களை தெரிந்துக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி தெரிந்து கொள்றதுக்கு இன்றைக்கி அற்புதமான நாளாக தினம் உண்டு. அரசியலில் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேர்களே மகிழ்ச்சிகரமான நாள், நிறைய விஷயங்கள்லாம் மனசில் ஒன்று வச்சுட்டு இருப்பேன் வெளியில் சொல்லவே மாட்டேன், உள்ளே யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த யோசனைக்கு ஒரு வடிவம் கிடைக்கும், அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் யாராவது முடியலைன்னா லீவ் எடுத்துகிட்டு அவளை முழுசாக கவனித்து கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். ரொம்ப வேலைகள் இருக்கும்போது தர நாள் நம்ம கவனிச்சுனாலும் ஒரு நாள் கவனிச்சுக்கிறது என்ன அப்படின்னு யோசித்து கவனிச்சு கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் எடுத்து பண்ணுவேன். கடனுக்காக கடன் வாங்கின விஷயங்கள்லாம் கழிச்சிடணும், கடனே இருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சில இடமாற்றத்தை எதிர்பார்த்துறவங்க அதுமாதிரி இங்கேருந்து வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். திருப்பூரில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிடுறோம், ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ஃபுட்டு சம்மந்தமாக உணவு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலம். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகரராசி அன்பர்களே அமைதியாக இருந்து சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன், இது நடக்காது நடக்காது நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விசேஷ குறிப்புகள்லாம் உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருந்துருக்கும். சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கோம், யூடியூபராக இருந்துருக்கிறவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக படித்தவங்க, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கடை வச்சுருக்கோம், துணி கடை வச்சுருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆர்கானிக் ஃபுட்டு சம்மந்தமாக ஆர்கானிக் சம்மந்தமான தொழில் அல்லது கடை வச்சுருக்கிற வாழ்க்கலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை புதிய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இத்தனை நாள் நினச்சிட்டே இருந்தால் தடங்கள் ஆகிட்டே இருக்குது, இந்த வருஷம் எனக்கு முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை முயற்சி இருந்தால் நிச்சயம் மாற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே பெருமையான நாள், நிறையா காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இது நடக்காது நடக்காதுன்னு 10 பேர் சொல்லும்போது நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன், இந்த காரியத்தை ஜெயித்து கொடுப்பேன். சில விஷயங்கள்லாம் வெளியில் நின்னா இருக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சே என்னடா அது வெளியில் மதிப்பு இருக்க வீட்டில் மதிப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிருப்பேன், இல்லவே கிடையாது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறை அந்த அக்கறையினாலாம் அப்படி பேசக்கூடியதாக இருக்கும். டாக்டரேட் படிச்சுருக்கோம், பிஎச்டி படிச்சுட்டு இருக்கவங்க, ஆராய்ச்சி கல்வி இருக்க சயின்டிஸ்ட்டாக இருந்துருக்கவங்க, வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்கவங்க, புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சவங்களுக்கெல்லாம் அருமையான ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் உங்களுக்கு தானாகவே கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில அதிர்ஷ்டமான
சில காரியங்களில் இன்றைக்கி நடக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி என்பர்கள். மீனராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா இறைவன் பாரு ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி சோதனை கொடுத்துட்டே இருக்கான் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தான் சாதனைகள் இருக்கும். பண வரவுகள் கூடி வரும், கவலைப்படாதீங்க. இருப்புகள் எடுக்கிறதுல சில சில யோசனைகள் மனசில் பண்ணக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனைகள் நிறையா பண்ணிருக்கு. தந்தையார், தாயார், மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறையா யாருமே தைரியம் சொல்லாத விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது அவளுக்கு இன்னும் ஆறுதல்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பண விரயங்களாகும், விரயங்கள் பின்னாடி லாபமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கனவுகள்லாம் பலிதமாகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. சில நேரங்கள் வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன வம்பு வழக்குகளில் ஈடுபடக்கூடாது. அவட்ட சரி இருக்கா தவறு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் பண்ணுறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வீட்டில் செல்வம் செழிக்கிறதுக்கு, வீட்டில் மகாலட்சுமி கிருபாகடாசம் கிடைக்கிறதுக்கு, ஏன் நம்ம தொழில் ஸ்தாபனத்தில் நிறையா காரியங்கள். நான் வெளியில் போகிறேன் சார், எனக்கு நிறையா பணம் வர வரணும். இப்போ பணம் வர வரணும்னு யாரை வேண்டணும்? மகாலட்சுமியே வேண்டணும் இல்லையா? இந்த மகாலட்சுமியை வேண்டுறதுக்கு, மகாலட்சுமியை ஆராதனை பண்ணுறதுக்கு, மகாலட்சுமியை பூஜிக்கிறதுக்கு வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்குது சார், விக்கிரகமாக வைக்கலாமா? வைக்கப்படாது இல்லையா? வீட்டில் மகாலட்சுமி விக்கிரகம் வைக்கப்படாது. சரி, அந்த விக்கிரகம் வச்சோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும். சரி, இரண்டு. அதே மாதிரி மகாலட்சுமியை வேண்டின்ட்டு சுவாமிகிட்ட ஒரு புஷ்பத்தை எடுத்துகிட்டு போகிறேன். அந்த காரியங்கள் இன்னும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வேறு என்ன பண்ணலாம்? மகாலட்சுமி விக்கிரகம், இந்த மகாலட்சுமி விக்கிரகத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப அற்புதமான இந்த மகாலட்சுமி விக்கிரகத்தை நீங்கள் அழகாக பூஜை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், சின்ன மகாலட்சுமியை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது அதிர்ஷ்டம் தரும் ஐஸ்வர்ய லக்ஷ்மிங்க. இந்த அதிர்ஷ்டம் தரும் ஐஸ்வர்ய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே விக்கிரகம் வைக்கும்போது பெரிய அளவுக்கு விக்கிரகம் வச்சா தான் நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணும். இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த மகாலட்சுமி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் சின்ன தாம்பாளத்தை, சின்ன தட்டில் வச்சு அழகாக பூஜை வச்சுக்கலாம். இந்த அம்பாவை வச்சுட்டு டெய்லி ஊதுபத்தில் தீபான காமிச்சு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் தூபம் தீபம் நைவேத்தியம் பண்ணலாம். இந்த லக்ஷ்மி வந்து பார்த்துட்டேன்னா பூஜிக்கப்பட்ட அற்புதமான லக்ஷ்மி. இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி பூஜைங்கிறது ரொம்ப விசேஷகரமான பூஜை. இப்போ அந்த சுவாமி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த மகா இந்த விக்கிரகத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம ரொம்ப உன்னிப்பாக அந்த முகமெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த விக்கிரகம் வந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்ய லக்ஷ்மின்னு சொல்லுவாள். இந்த லக்ஷ்மி வந்து பார்த்துட்டோம்னா பூஜை பண்ணதுக்கப்புறம் வடக்கு பார்த்து கொஞ்சம் நகர்த்தி நம்மளுடைய பாக்கெட்லேயோ அல்லது சின்ன நம்ம அந்த நகைப்பட்டி மாதிரி வச்சுட்டு இருப்போம்ல அதுலேயோ வச்சுட்டு நம்ம பையிலையும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். எந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போகிறோமோ அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த விக்கிரகம் வந்து ரொம்ப சின்னதாக அழகாக இருந்துகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஐஸ்வர்ய லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்ம பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் வச்சு பூஜை பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி குட்டி விக்கிரகத்தை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் இல்லையா, இந்த மாதிரி நான் கேரி அவுட் பண்ணிக்கலாம். இது பார்த்துட்டுனா என் பேக்கில் நான் எப்போவுமே வச்சுக்கொள்ளக்கூடியது. சரி, நிறையா பேர் கேட்குறா சார், இதை நீங்கள் டிவியில் சொல்லப்படாதா, இந்த மாதிரி விக்கிரகத்தை நாங்களும் வச்சுப்போம் இல்லையா அப்படின்னு சொல்கிறான். இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி பூஜை நீங்கள் டெய்லி வீட்டில் பண்ணிக்கிறதும், அதே மாதிரி பார்த்துட்டுனா பூஜை பண்ணதுக்கப்புறம் வடக்க பார்த்து நிகழ்த்தி எடுத்து உங்களுடைய எங்கே பொருளாக இந்த இடத்துல இதை கொண்டு போட்டுக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன், நாலு பேர் அஞ்சு பேர் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவளுக்கு இதை சொல்லி கொடுக்கலாம். அதேமாதிரி நிறைய கஷ்டப்படுறவாளுக்கு இதை கொடுத்தோம்னா நிச்சயம் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஏன்னா லக்ஷ்மியுடைய அஷ்டோத்திரம் சொல்ல 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 நினச்ச காரியங்கள் சித்தியாகும். இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மியை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன். நான் வாங்கினது பார்த்துட்டேன்னா 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க இதுக்குண்டான டீட்டெயில் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கே கொடுப்பாங்க. நிச்சயம் உங்களுக்கு உபயோகரமாக இருந்துருக்கும். இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி பூஜை ரொம்ப விசேஷகரமான பூஜை. இந்த பூஜையை நீங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த லக்ஷ்மி தேவியை வச்சு வழிபடுறது சிறப்பு. ஆக இன்றைய தினத்தில் ஐஸ்வர்ய லக்ஷ்மியுடைய வழிபாடு இது தொழில் ஸ்தாபனத்துக்கும் சரி மற்ற விஷயத்துக்கும் ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நன்றி.